அல்லவ நாட்டை கழல் சிங்கர் என்பவர் மணிகண்ட பெருமானின் பேரருளார் அறநேரி குன்றாது அரசோச்சி வந்தார் ஒரு சமயம் மன்னர் திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் தியாகேச பெருமானை சந்திக்க எண்ணினார் தமது பிராட்டியாருடனும் பரிவாரங்களுடனும் புறப்பட்டார் அரசியார் மலர் தொடுத்து கொண்டிருக்கும் மணிமண்டபத்திற்கு அருகே வந்தாள் நறுமலர் வாசனையில் சற்று நிலை மறந்தாள் தன்னை அறியாதவாறு தரையில் கிடந்த மலர் ஒன்றை எடுத்து மோந்து பார்த்தாள் அங்கு குடியிருந்த தொண்டருள் சிறுதுணை நாயனார் என்பவரும் ஒருவர் ஆவார் அரசியாரின் செயலை கவனித்த அவர் சினம் கொண்டார் அரசியாயிற்று என்று கூட பார்க்காமல் அரணாரின் அர்ச்சனைக்குரிய மலர்களை நுகர்ந்தது பிழை என்று அரசியாரின் மூக்கை வாளால் சீவிவிட்டார் நாயனார் மன்னருக்கு இச்செய்தி எட்டியது உடனே அந்த இடத்துக்கு விரைந்தார் நிலத்தில் துடித்து கொண்டிருக்கும் தன் மனைவியை பார்த்தார் பதை பதைத்து போனார் அஞ்சாமல் இக்கொடிய செயலை செய்தது யார் என்று கண்களில் தீபொறி பறக்க கேட்டார் மன்னரின் முகத்தில் எழுந்த கேள்விக்குறியின் சாயலை புரிந்து கொண்ட சிறுதுணையார் அரசியார் எம்பெருமானுக்குரிய மலர்களை மோர்ந்து பார்த்தார் என்றார் அவர் மொழிந்து கேட்டு மன்னர் மனம் கலங்கினார் அரசர் கரங்கள் கூப்பி வணங்கி ஐயனே நீங்கள் தண்டனையை முறைப்படி அளிக்கவில்லை என்று கூறியவாறே உடைவாளை எடுத்தார் மலரை எடுத்த கைகளை அல்லவா நீங்கள் முதலில் தண்டித்திருக்க வேண்டும் என்றார் அதோடு கூறியது மட்டும் இல்லாமல் சற்றென்று அரசியாரின் மலர் கையை வெட்டினார் அரசரின் உயர்ந்த பக்தி நிலை கண்டு சிறுதுணை நாயனார் மன்னருக்கு தலை வணங்கினார் அப்பொழுது புற்றிடம் கொண்ட பெருமான் மன்னருக்கு அருள் செய்ய திருவுள்ளம் கொண்டு சக்தி தேவியோடு ரிஷபத்தில் எழுந்த அருளினார் பட்டத்த அரசியாருக்கும் ஏற்பட்ட இத்துன்பத்தை நீக்கி அருளினார் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வைப் பக்திக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க